நவுக்காசனம், படகு ஆசனம், குடல் ஏற்றம் தெரியாமல் கோடி வைத்தியம் பார்த்தானம் என்று ஒரு பழமொழி உண்டு. குடல் ஏற்றம் இறக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். இரேனியா, அப்பண்டிசைஸ், குடல் இறக்கம், குடல் வாழ்வு போன்ற பிரச்சனை வியாதிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசனம். முதுகு நேரம் இருக்கணும், கால்கள் நீட்டி இருக்கணும், முதுகை பின்பக்கம் சாய்த்து உடலோட வெயிட் அடி முதுகுக்கு வரணும், கால்கள் இரண்டும் மெதுமெதுவாக மேலே தூக்கலாம், 1.5 அடி மேலே வரணும், கைகள் முன்பாக நீட்டி இயல்பான மூச்சு, 1, 2, 3, 4, 5 ஓய்வு இல்லை, மெதுமெதுவாக கால்களை கீழே இறக்கலாம். அடுத்து சிறநவாசனம் பண்ணி காலையில் சேர்த்தவாறு நீட்டியிருக்கணும், முழங்கால் மடக்காமல், முதுகை பின்பக்கம் சாய்த்து உடலோட வெயிட்டு அடி முதுகு குறணும், கவனம் அடி வயிறு அடி முதுகு, மெதுமெதுவாக கால்களை முழங்கால் மடக்காமல் மேலே தூக்கலாம், கைகளை முன்பாக நீட்டி இயல்பான மூச்சு. தொடர்ந்து இதே நிலை 1, 2, 3, 4, 5 சாந்தி, மெதுமெதுவாக கால்களை கீழே இறக்கலாம். கால்களை அகலம் வைத்துக்கொண்டு கைகளை முதுகுக்கு பின்னால் வைத்துக்கொண்டு